ரஷ்யாவிலிருந்து முதல் கட்டமாக இறக்குமதி செய்யப்படும் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியானது இந்தியாவில் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும், நமது நாட்டில் தயாரிக்கப்படும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி ஓரிரு மாதங்களில் கிடைக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ஒரு நாளில் கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை தாண்டியதாக உள்ளது. இந்தியாவில் இரட்டை மரபணு மாற்றமடைந்த கொரோனா வைரஸ் தான் மிக அதிவேகத்தில் பரவி வருகிறது. அதே நேரத்தில் கொரோனாவை தடுக்க தடுப்பூசிகள் போடும் நடவடிக்கையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கோவேக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் நமது நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடன் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை பயன்படுத்தவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியது. தற்போதைய நிலையில் ரஷ்ய தயாரிப்பு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியானது இந்த மாதம் இறுதி முதல் ஜூன் மாதம் வரை பயன்படுத்தப்படலாம். இதையடுத்து உள்நாட்டிலேயே பல்வேறு நிறுவனங்கள் தயாரித்து வரும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியானது ஜூலை முதல் செப்டம்பருக்குள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்கின்றனர் இதனை தயாரித்து வரும் டாக்டர் ரெட்டி நிறுவன மருத்துவர்கள். முதல் கட்டமாக ரஷ்யாவிலிருந்து ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது. இந்த தடுப்பூசிகளை மே முதல் வாரத்தில் இந்தியாவுக்கு ரஷ்யா அனுப்பி வைக்கக்கூடும். ஸ்புட்னிக் வி தடுப்பூசி 91.6% கொரோனாவை தடுக்கும் வலிமை கொண்டது. இந்தியாவில் ஆண்டுக்கு 850 மில்லியன் டோஸ்கள் தயாரிக்கப்பட உள்ளன. 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 21 நாட்கள் இடைவெளியில் 2 டோஸ்களாக ஸ்புட்னிக் வி தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். இந்த ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இந்தியாவிற்கு வந்து கொரோனாவை தடுக்கும் என்று நாமும் நம்பலாம்.